எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பீட் பரோட்டா ஒரு லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்ச கோதுமை மாவு 1/2 கப்பு, கடையில் வாங்கின மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். 1/2 கப் எடுத்துருக்கேன், தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ற மாதிரி, 2 டீஸ்பூன் சர்க்கரை. இந்த மூணுத்தையும் போட்டு பிசைய போகிறேன். தேவைன்னா முட்டை போட்டுக்கலாம், சோடா போட்டு பிசையலாம். இதெல்லாம் போட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் நான் இதெல்லாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வெறுமனே தண்ணி மட்டும் போட்டு பிசைவோம். தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய போகிறோம். தண்ணி ஸ்லோவாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. சில பேர் பிசையும் போது எண்ணெயெல்லாம் போடுவாங்க, ஆனால் நான் எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணல, வெறும் தண்ணி மட்டும்தான் போட்டு பிசைகிறேன். இதுக்கே நல்ல சாஃப்டாக நல்ல லேயர்ஸ் நல்லா கிடைக்கும். வெறும் தண்ணி மட்டும் போதும், நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் கொஞ்சோண்டு தண்ணியை நினச்சிட்டு அதோட சர்ஃபேஸில் தடவி விட்டுருங்க. ஸோ மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அதை பெரிய பெரிய பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. பெரிய பால்ஸாக எடுத்துக்கோங்க, சின்ன பால்ஸாக எடுத்துக்க வேண்டாம். இந்த குவான்டிட்டிக்கு 6 பெரிய சைஸ் பால்ஸ் கிடைக்குது. ஸோ 6 பரோட்டா செய்யலாம். இப்போ உருட்டின மாவை விரிக்க போகிறோம். விரிக்கிறதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெருசாக விரிக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக விரிச்சுக்கோங்க. நல்லா மாவை தூவி பெருசாக விரிச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் மாவை தூவிக்கிறேன் 2 சைடும். ஸோ மாவை தூவினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாக, இப்போவே பெருசாக இருக்குது, மாவை தூவினதுக்கப்புறம் இன்னும் நல்லா பெருசாக கொஞ்சம் விரிக்க முடியும். ஸோ மாவை தூவி நல்லா விரிச்சுக்கோங்க, பெருசாக விரிச்சுக்கோங்க. இப்போது மேக்ஸிமம் வந்துருச்சு. நல்லா விரித்ததுக்கப்புறம் 2 பக்கமும் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் எண்ணெய் தான் போட போகிறேன். நான் டீஸ்பூனும் டேபிள் ஸ்பூனும் யூஸ் பண்ணலை, ரொம்ப கம்மியான தான் எண்ணெய் போட்டிருக்கேன், ட்ராப்ஸில் தான் போட்டிருக்கேன். 2 சைடும் எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இவ்வளோ தான் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்தது அதுக்கு மேலே கோதுமை மாவை தூவிக்கோங்க, நல்லா தடவிக்கோங்க. கோதுமை மாவு எவ்வளோ நிறைய வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா கோதுமை மாவு போட்டதுக்கப்புறம் நம்ம சாரீக்கு ஸ்லீவ்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து போகிறோம். நம்ம சின்ன வயசில் விசிறிலாம் செஞ்சுருக்கோம், அதுக்கு எப்படி பேப்பரில் செய்வோமோ அதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இப்படி பண்ணும்போது அதில் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபுல் சப்பாத்தியுமே அது மாதிரி பண்ணிக்கோங்க, லேயர்ஸ் வர மாதிரி. இப்போ லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த லேயர்ஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, திருப்பி கொஞ்சம் மாவை வந்து இந்த லேயர்ஸ்க்கு இடையில நம்ம கொஞ்சம் தூவ போகிறோம். நல்லா அமுக்கி அதை வந்து தேய்க்கக்கூடாது, விரிக்கக்கூடாது. ரொம்ப லைட்டாக தான் வந்து நம்ம விரிக்கணும் இதுக்கு மேலே. ஸோ எல்லாத்தையும் நல்லா மாவு போட்டுக்கோங்க. அப்போது இதை நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா லேயர்ஸ் தெரியுது இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு ரொம்ப அமுக்கி விரிக்காமல் லைட்டாக விரிங்க. அமுக்கி ரொம்ப அமுக்கிறாங்க, லைட்டாக விரிச்சிட்டு நிறைய இடையில மாவு தூவிக்கோங்க. மாவு தூவி இதை கொஞ்சம் நல்லா விரிங்க. ரொம்ப விரிக்கணும்னா அமுக்கி விரிக்காதீங்க, லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா போதும். அப்புறம் ஒரு வாட்டி எடுத்து திருப்பி அந்த லேயர்ஸ் ஒட்டாமல் இது மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் திருப்பி பண்ணுங்கள், திருப்பி லேயர்ஸ் ஒட்டாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு வாட்டி விரிச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் ஒட்டாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக விரிக்கக்கூடாது, சின்னதாக தான் விரிக்கணும். பெருசாக விரித்தா எல்லா லேயர்ஸும் ஒட்டிடும். நல்லா மாவு தூவி நல்லா விரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பரோட்டா வந்து தயார் பண்ணிட்டோம். இனி அதை வந்து வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான், சுட்டு எடுக்க வேண்டியதுதான். நான் சுடுறதுக்கும் ரொம்ப எண்ணெய் போடப்படுதில்ல, உங்களுக்கு லேயர்ஸ் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுது, லேயர்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது.
விரிச்சு விட்டுக்கோங்க நல்லா. நான் வீட்டில் யூஸ் பண்ணுற மாவு, வீட்டில் அரைச்ச மாவுட்டனால நிறைய நிறைய இருக்குது. கடையில் உள்ள மாவுனால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து அடுப்பில் சுட்டு எடுத்துடலாம். சூடான தோசைக்கல்லில் போட்டுக்கோங்க, எண்ணெய் போட்டுக்கோங்க. இதுவும் ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் தான், ஒரு ஒரு சைடும் எண்ணெய் போடுறேன், அதுக்கு மேலே கிடையாது. சிம்லே வச்சு சுடுங்க, ஏன்னா இது திக்காக இருக்கிறதுனால வேகணும். சிம்லேயே வச்சு ரெண்டு சைடும் மாறி மாறி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. வீட் பரோட்டா எவ்வளோ லேயர்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட